ஹலோ கைஸ், உலகத்திலே பணக்காரரான ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உங்களை விட பணக்காரர் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு, ஆமாம் இருக்காங்க. நான் ஒரு ரயில் நிலையத்தில் ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அங்கே எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு. சரி, நியூஸ் பேப்பர் வாங்கலான்னு போகும்போது என்கிட்ட சில்லற இல்லை, அதனால் நான் வாங்கலை. இதை பார்த்து நியூஸ் பேப்பர் விற்கிற பையன் என்ன பண்ணியிருக்கானா, அந்த நியூஸ் பேப்பர் அவளுக்கு இலவசமாக கொடுத்துருக்கான். அவர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட கொடுக்கறதுக்கு சில்லற இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் இலவசமாக வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்கான். 3 மாதம் கழித்து மறுபடியும் அவர் அந்த ரயில் நிலையத்துக்கு ஒரு வேலையாக போயிருந்திருக்காரு. அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்த்துருக்காரு. மறுபடியும் அந்த பையன் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை இலவசமாக கொடுத்துருக்கான். இவர் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் எனக்கு வந்த லாப காசில் தான் உங்களுக்கு இந்த நியூஸ் பேப்பரை கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19 இயர்ஸ் ஆயிடுச்சு, நானும் பணக்காரன் ஆயிட்டேன். எனக்கு அந்த பையனை பார்க்கணும் போல ஆசையாக இருந்துச்சு. அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். எனக்கு 1.5 மாதம் கழிச்சு தான் அந்த பையன் பார்த்தீங்கன்னா கிடைச்சான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா அந்த பையன்கிட்ட போய் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த பையனும் ஆ தெரியும், நீங்கள் தான் உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர், உங்களை தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பணக்காரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நாள் நீ எனக்கு இலவசமாக நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்காக கொடுத்த, இப்போ உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் உனக்கு அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பையன், இல்லை நான் கேட்குறத உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ஏழையாக இருக்கும்போது உங்களுக்கு நியூஸ் பேப்பரை இலவசமாக கொடுத்தேன், இப்போ நீங்கள் பணக்காரன் ஆயிட்டு எனக்கு இலவசமாக எதையோ கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதவி செய்யணும்னு நினச்சா பணக்காரனாக இருந்தால் தான் உதவி செய்ய முடியும் அப்படின்லாம் இல்லை. நமக்கு உதவி செய்யணுன்ற ஒரு மனசு இருந்தாலே போதும், எந்த விஷயத்தில் வேணாலும் நம்ம உதவி செய்யலாம். அதுக்கு நம்ம மனசு மட்டும்தான் முக்கியம். ஏழையினோட சிரிப்பில் கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் மக்களே.